அந்த உலகத்திலேயே நூற்றுக்கு நூறு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனுஷன் எவனுமே கிடையாது. ஆனால் இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் காய்ஸ், உறவுகள் எல்லாருக்கும் ராஜு மகிழினியின் அன்பான வணக்கங்கள். இல்லையே, நம்ம ஐடி நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, ஸோ ராஜு மகியின் அன்பான வணக்கங்கள். மெயினாக நம்ம ஏன் ஐடி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்கு, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் டைமில் நம்ம கட்டெரும்பு சேனல்லேருந்து ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் நடந்த ஃபன்னான விஷயம் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பெருசாக ஃபன்னாக இருக்கும், நாங்கள் தான் ஆல்ரெடி மணி சேனலில் எல்லா சேனல்லையும் பார்த்துட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலில் நம்ம பண்ண ஒரு சில ஃபன்னான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்போம். நம்ம கேவலமாக காமெடியாக டான்ஸ் ஆடினது, மொக்கையாக டான்ஸ் ஆடினது, டான்ஸுன்ற பேரில் ஏதோ ஒன்று குதிச்சது வச்சது எல்லாமே கவர் ஆகிருக்கும். அப்புறம் சைக்கிள் ரைஸ், ஸ்லோ சைக்கிள் ரைஸ்லலாம் நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறேன். அது அப்புறம் வேறு என்ன இருக்கும், சாக் ஓட்டம் அப்படி இப்படின்னு சும்மா ஃபன்னாக நிறைய விஷயம் நடந்துச்சு, அது எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐடி சேஞ்ச் பண்ணதுக்கான ரீசன் இந்த வீடியோவில், இன்ட்ரோவில் நம்ம எப்போவுமே ஏதாவது ஒன்று பேசுவோம்ல, ஸோ ஐடி சேஞ்ச் பண்ணதுக்கான ரீசனை சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்லேயே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இங்கே ஹானர் பண்ணும்போது ராஜு மகிழினி அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணனுக்கு வந்து சொல்ல முடியல, ராஜு மணின்ட்டாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் டைம் பேசும்போது ராஜு மகிழ் நிதி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக தேர்ட் டைம் தான் ராஜு மகிழினி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பேர் வந்து ஈஸியாக இப்போ யாராவது பார்த்துட்டு உங்கள் ஐடி நேம் என்ன அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நான் உங்களை உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து அவங்க ஐடி நேம் என்ன அப்படின்னாங்களா, நான் அப்படி நல்லா சிரிச்சிட்டேன், நன்றி நன்றி சொல்லிட்டு ஐடி நேம் கேட்டோன்னே ராஜு மகிழினி அப்படின்னோன்னா அதை பார்த்துட்டு ராஜு மகிழினியா என்ன என்னென்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ அது வந்து புரியாததுனால நம்ம கொஞ்சம் இப்போ புரிகிற மாதிரி டக்குனு ராஜு மகி அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலை, நிறைய பேர் வந்துட்டு ஒழுங்காக வீடியோவே போட மாட்டீங்க என்ன ரீசன் அப்படி இப்படின்னு கேட்டு உங்கள் வீடியோக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிலாம் சொன்னீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எதுக்காக நம்ம வீடியோ போட முடியல அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன், யூடியூப் உறவுகளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதிலே அதனால் இங்கேயும் ஒரு தடவை பதிவிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே ஹேங் ஆகி ஒயிட் டிஸ்பிளே வந்துருச்சு. அப்புறம் அது சரி பண்ணுறதுக்கு கடையில் கொடுத்துருந்தேன். பொங்கல் டைம்ன்றதுனால கடையும் லீவு, ரொம்ப பொங்கல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் மொபைல் கையில் வந்துச்சு. கையில் வந்ததுக்கப்புறமும் வீடியோவே எடுக்காமல் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் போடலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெப்சீரிஸ் ஆரம்பித்ததுனால அதுக்கு அதை நோக்கி ஓடிட்டுருக்குறோம். சரியாக வீடியோ எடுக்க முடியாமல் இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்ற மைண்டில் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நல்ல வீடியோவாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிடைக்கிற டைம்னால கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். மீச தாடிலாம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, ஆனாலும் எடுக்கக்கூடாது அப்படின்ற இந்த கெட்டப்புக்காக எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, சும்மாவே மூஞ்ச பார்க்க அது மைண்டில், சும்மாவே மூஞ்ச பார்க்க முடியாதுன்னு மைண்டில் வச்சுட்டு வெளியில், ஆனால் இந்த மீச தாடிலாம் எடுக்கணும் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும், எடுத்துடும். இந்த வெப்சீரிஸை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு எடுத்து கொஞ்சமாக நீட்டாக மாறிடுவேன், இல்லைனா மூஞ்ச பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சொல்லணும். வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக டான்ஸ்லாம் ஆடிட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஆனாலுமே வந்து சில பேர் கேட்பீங்க, எப்பட்றா உன்னால் இவ்வளோ இது இருக்குது, உன்னால் ஆடுறதுக்குலாம் உனக்கு எப்படி மனசு வருது அப்படிலாம் கேட்பீங்க. அவங்களுக்காக சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் இருக்குது, யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் 100% சந்தோஷமாக யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்காங்கன்னா அது ஒரே ஒரு ஆள் தான். அந்த உலகத்துலேயே நூற்றுக்கு நூறு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனுஷன் எவனுமே கிடையாது, ஆனால் இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்படி பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், அந்த பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க. பைத்தியக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம இன்டர்வல் ஒன்று பேசலாம், அது இதுதான். அந்த உலகத்தில் யார் அதிகமாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பைத்தியக்காரங்க தான். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. யாரையாவது கல்லெடுத்து அடிக்கணும்னு தோணுனா கல் எடுத்து அடிப்பாங்க. யார் மூஞ்சிலேயே டீயை தூக்கி ஊற்றுன்னு தோணுச்சுன்னா மூஞ்சத்தில் தூக்கி டீயை தூக்கி ஊற்றுவாங்க. நம்ம போய் கோவப்பட்டு அடித்தாலும் அவங்களுக்கு வழி தெரியப்படுதில்லை, எதுவுமே தெரியப்படுதில்லை. இங்கே மைண்டில் எதுவுமே அதிகம் ஜாலியாக சந்தோஷமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ, எப்போ சாப்பிடணும் தோணுதோ, எப்போ தூங்கணும்னு தோணுதோ, என்ன தோணுதோ அதை பண்ணிடுவாங்க. அவங்க தான் இந்த உலகத்தில் வந்து உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க. நம்மளும் வந்து சுயநனவோடு பைத்தியக்காரனாக இருக்கணும், அப்படி இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். சுயநனவு இருக்கணும், ஆனால் நம்ம பைத்தியக்காரனாக இருக்கணும், அப்படி இருந்தால் செம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும்,
அதுக்காக யாரும் ஆடாம பாடாம சிரிக்காம அப்படிலாம் இல்லை. அதை தாண்டி நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன். ஆனால் வந்து எப்போவுமே இந்த ஃபேஸ் மட்டும் பார்க்குறவங்க அப்பப்போ என் கண்ணையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நிறைய வழிகள் உள்ள வச்சுட்டே தான், ஏன்னா இருந்தாலும் நம்ம அந்த வழியோடே இருந்துட்டு இருந்தாலும் மனநோய் வந்து செத்து போயிடும் அப்படின்றதுனால மட்டும் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது எதுக்கு இன்ட்ரோவில் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு பேசணுன்றக்காகலாம் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு நான் உங்கள் வீடியோ பார்க்குறேனோ இல்லையா உங்கள் இன்ட்ரோ வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் யாராவது இன்ட்ரோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி இன்ட்ரோ ஏதோ ஒன்று பேசுவோம் அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் மட்டும் தான் நம்ம இன்ட்ரோவில் ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்ததானே ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு தெரியும், அப்படி ரொம்ப போராட்டம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஆனால் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே போகலாம். நேற்று இப்படி தான் கிளம்பிட்டு வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கணும்னு சொல்லி உட்காந்தாங்க, கடைசியில் ஃபங்க்ஷனே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி கிளம்பிட்டு வீடியோ எடுக்கணும்னு நின்றுட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கும் அவ்வளோதான் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார் ஓட்டுறேன், அதுவும் சுமதி அக்கா கார் தான் ஓட்டிட்டு போகிறேன். அந்த விலாகோட இந்த விலாக் பெஸ்ட்டாக வரணும் கத்தி எடுக்கிறேன். சும்மா அப்படி ஏதோ ஃபன்னாக பேசிட்டு அப்படியே உள்ள என்றானோ. இதான் வந்து கட்டரும்பு சேனலோட அந்த கட் அவுட்டு. அப்படியே உள்ள என்றானோ. உள்ள என்றதுக்குள்ளே நம்ம உறவுகள் எல்லாம் நம்ம மேலே பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் காட்டின அன்புக்கு வந்து இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அவங்க பேசும்போது அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி வந்து பழகும்போது அவங்க கண்ணில் அப்படியே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சு. நம்ம எதுவுமே பெருசாக பண்ணலை, அவங்களுக்குன்னு எதுவுமே நம்ம சுத்தமாக பண்ணலை, இருந்தாலும் நம்ம மேலே இவ்வளோ பாசம் காட்டுறாங்க அப்படிங்கும்போது அந்த பாசத்துக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட அது ஒரு மாதிரி ஏற்றுக்கு தான் தோணுது. இது வந்து எப்படி சொல்கிறது, ரன்னிங் ரைஸ் எதுவுமே அது அந்த பாட்டு தான், ஆடாமல் ஜெயிச்சோ மாடா அப்படின்ற மாதிரி தான், எதுவுமே பண்ணாமல் அந்த ஒரு அன்பு கிடைக்கும்போது அதை அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சாலும் அனுபவிக்கணும்னு தான் தோணுது. அதனால் வந்துட்டு சரியா இதுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்போதாவது அந்த மோட்டிவேஷன்லையாவது இனிமேல் ஏதாவது பெருசாக பண்ணணும்ட்டு என்ன வரும்ல, அதனால் சரி உங்களுக்கு பயங்கரமாக இனிமேல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய அன்பை கொடுத்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு விஷயம் டீச்சர்ஸ்லாம் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அடித்து தான் சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீ எல்லாருக்காக உழைக்கணும்டா அப்படின்னு சொன்னது வந்து அன்பால் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எனக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது இவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக உழைப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இவங்க யாருக்குமே இவங்க பெருசாகணும் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, நான் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும் வெள்ளி திரையில் இல்லைன்னா ஏதாவது ஒரு சீரியலில் இல்லைனா இந்த யூடியூப்லேயே வந்து ஓரளவு. எங்கள் அண்ணன்டா நிறைய பேர் வந்து எங்கள் தங்கச்சிகளாக தான் பழகினாங்க. ஃப்ரெண்ட்ஸாவோ எப்படியோ அவங்க என்னை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அவன் வந்து இந்த ராஜுன்றவன் வந்து ஒரு பெரிய ஆளாக அவனடா, எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் என் ஃப்ரெண்டு என் தம்பி பையன் அப்படின்ற மாதிரி உறவில் இருக்கிற இவன் வந்து எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும். இவன் பாப்பா இவங்கிட்ட வரும்போது நான் ஆசைப்படுறத விட இவங்க அதிகமாக ஆசைப்படுறாங்க. இவங்ககிட்ட இவங்க பாப்பா வரும்போது இவங்க தான் இந்த அவங்க அப்பா இப்படிப்பட்டவருன்னு சொல்லி பெருமைப்படணும் அப்படின்றதெல்லாம் என்னோட இவங்க அதிகமாக ஆசைப்படுறாங்கன்றது வந்து தெரிஞ்சு. ஸோ எதையுமே எதிர்பார்க்காம இவங்க காட்டின இந்த அன்புக்கு இவங்க ஆசைப்படுற மாதிரி நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுவேன். சூப்பரா நினைக்கிறேன் அப்பா மணி.
ஆக்சுவலாக இதில் நான் செகண்ட் வந்திருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே காலை ஊனிட்டேன். அப்புறம் தங்கதுரண்ணனும் ரெண்டு மூணு தடவை காலை ஊனிட்டாப்ல, நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது காலை ஊனதுனால திரும்ப இன்னொரு தடவை நீங்கள் ஓட்டலாம்னு சொல்லி சொன்னாங்க. மணி காலை ஊனிட்டான்னு சொல்லிட்டு அவன் நீட்டாக டீசெண்டாக வெளியில் போயிட்டான். தங்கதுரண்ணன் ஒரு ரெண்டு மூணு தடவை சீட் பண்ணப்பல, அப்புறம் நான் ஒரு தடவை அது சீட்லாம் பண்ணல, அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. கடைசியில் தங்கதுரண்ணன் வின்னு நான் வந்து செகண்ட் வின்னாக இருந்தேன். எஸ் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு போட்டி நடத்தினதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் திரும்ப எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம காசு அது இதுன்னு வந்தாலும் கூட, அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த மாதிரி இப்போ செலிப்ரிட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் செலிப்ரிட்டிலாம் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பட்டம் கொடுத்து நம்மளை தூக்கி முன்னாடி தூக்கி எல்லோரும் முன்னாடி நிப்பாட்டினாலும் கூட, அது எல்லாத்த விட எந்த இடத்துல எனக்கு பெருமைப்பட தோணுதுன்னா, இப்படி வந்து ஒரு நாலு பேர் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் பெருமையாகவே தோணுது. அந்த ஆனால் பெருமையாக தோன்ற அதே டைம் தகுதி இல்லைன்னு தோணுது, ஏன்னா நான் இன்னும் பெருசாக எதுவும் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணிவிட்டு அப்போ இதே மாதிரி டபுள் சந்தோஷத்தோட, அதாவது ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்ற பெருமையோடு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற பெருமையோட ஃபோட்டோ எடுப்பேன், மனநிறைவோடு ஃபோட்டோ எடுப்பேன். இப்போ கொஞ்சம் அந்த மனநிறைவு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நான் பெருசாக பண்ணலை அப்படின்றதுனால. ஆனால் இப்படியே இருந்துட மாட்டேன், கண்டிப்பாக பெருசாக பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. பெருசாக பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிற மாதிரி இருக்குது, அன்பால் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன். எப்பவுமே நம்ம வீடியோ வந்து பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறோம் போல், அதனால பசங்க மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலேஜில் பசங்களுக்கும் நான் தெரிஞ்சிருந்தேன், அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுக்காங்கன்னு போது இன்னுமே பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி இன்ஸ்டா யூடியூப் எல்லாமே வந்து பொண்ணுங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால பொண்ணுங்களுக்கு தான் நான் தெரிகிறேன் போல், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோவும் போடுறேன் போல். இதுக்கப்புறம் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஏன்னா இங்கெல்லாம் வந்து பசங்களும் ஃபோட்டோ எடுத்தது வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் அவங்களுக்கு யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தங்கதுரண்ணனும் அப்புறம் அவங்க வடிவேல் சார் கூடலாம் காமெடி வீடியோஸில் நிறையா வந்திருப்பாங்க, அது அந்த டைலாக் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுடா அந்த டைலாக் பேசியிருப்பாரு. செம்ம ஃபேமஸ் ரெண்டு பேருமே அவங்க பண்ண இது பயங்கரமாக சிரிக்க வச்சுது. அவர் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதாக பண்ணிட்டு இருந்தார், எங்களை அறியாமலே கொஞ்சம் நேரத்தில் அவரையே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களும் சும்மா ஆடுன்ற பேரில் அவர் கூட குதிச்சுட்டு, ஏன்னா அவர் தனியாக ஆடிட்டு இருக்க விடமா இருக்குன்னு எல்லோரும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணார், அங்கே வந்ததுலேயே அவர் பயங்கரமாக எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறுழுத்தல் போட்டி வந்து நடத்திட்டு இருந்தாங்க, அதில் வந்துட்டு லேடிஸ் தான் ஜெயித்தாங்க. அதுவும் நல்லா பண்ணவே இருந்துச்சு, நமக்கு வேஸ்ட்லாம் அவுந்து உளுந்துரு நினச்சாங்க, அந்தளவுக்கு பண்ணலை எதுவும். அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. இதில் நாங்கள் தோத்துட்டோம், ஃபஸ்ட் டைமே தோத்துட்டோம், அப்புறம் அது ட்ரையல்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை வர வச்சாங்க, ரெண்டாவது தடவையும் தோத்துட்டோம். தோத்து தோத்து அசிங்கப்படுறது எங்களுக்கு வேலையை வச்சு போல. Yeah.
வருஷம் இது ஒரு பாடம் நான் கத்துக்கணும். என்ன அப்படின்னா, போனதுல நம்ம கையில் இருக்கிற போட்டி வச்சோம், பெண்கள் தோத்தீங்க. ஏன்னு தெரியல, ஆனா இந்த தடவை ஏன் ஜெயிச்சு அப்படின்னா, காலேஜ் டீம், காலேஜ் பிரின்சிபால், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜெயிக்க முடிஞ்சு. அப்படி இல்லை, சாக்கு ஓட்டம் நடத்துனாங்க. சாக்கு ஓட்டம்லாம் நம்மளால் ஓடவே தெரில. சாக்கு இல்லாமல் நம்ம ஒழுங்காக ஓட மாட்டோம். சாக்கு எங்கேருந்து ஒழுங்காக ஓடுறது அப்படியே ஓடிட்டு இருந்தோம். இதில் கடைசியாக வந்தது நான் தான். இதுலேயும் அவ்வளோ இந்த தச்சு மணி கீழெலாம் விழுந்துருந்துச்சு ஓடினா, அப்படி நடைபெறு கீழெலாம் விழுந்துருந்துச்சு ஓட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் கிடைச்சது. நம்ம கடைசியாக ஓடி நமக்கு ஒரு நல்ல பேர் தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சூப்பராக ஒரு காளான் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துலேயும் பின்னாடி பின்னிட்டு பிரியாணி ஒன்று முன்னாடி வந்து நினைக்கிறேன். அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபன்னாக நடந்துச்சு. ஃபன்னாக எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி சேர்ந்து உட்காந்து எல்லோரும் மொத்தமாக சாப்பிட்டோம். அங்கேயும் அதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பசங்க கொஞ்சம் பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. திரும்பியும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்துச்சு, அதுதான் அந்த ஃபோட்டோ எடுத்த நிகழ்ச்சி. அப்புறம் இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இவங்கள அடுத்தது ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, அவங்க வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது என்னை வந்து வெக்கப்பட வச்ச ஒரு மொமெண்ட். அதை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கும் புரியும் ஏன் நான் வெக்கப்பட்டிருப்பேன் அப்படின்றது. இதெல்லாம் கொஞ்சம் வெக்கப்பட வச்ச மொமெண்ட்டு. அவரோட பசங்க கூட ஃபோட்டோ எடுத்தது வந்து சந்தோஷப்பட வச்ச மொமெண்ட். இந்த மாதிரி நிறைய வெக்கப்பட வச்சாங்க. நிறைய பேர் வந்து கியூட்டாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, எல்லாம் சும்மா சொன்னாங்களே என்னன்னு தெரியல, ஆனால் ஜாலியாக வாய்ப்பாக இருந்துச்சு. நம்ம ஈவெண்ட்டுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணார். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு சைக்கிள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான ரேட்டில் தரமாக கொடுக்கக்கூடிய பாப்புலர் சைக்கிள்ஸ் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நம்ம கட்டிடம் யூடியூப் சேனல் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ரொம்ப நன்றிமா. கடைசி வரைக்கும் வரக்கூடாது யாரில்ல, அது பெரும் முக்கு சத்தில் இருக்கிற நம்மளுக்காக யாரில்ல, எல்லாம் கூட படிச்சவே இல்லை கை தட்டில. இது வந்து ஹெட்செட்டு சைக்கிள் ஸ்லோரேஸ் மனோஜ் சார். ஒரே விஷயம் தான், இதோட ஏ வெள்ள சட்டா தமாதரா நின்றான். ஏ ஏனா ஓகே ஐயா, நீ காத்து, நீ வாட் காத்து, உங்க யாரு வேணாம் சொன்ன பெருமைப்படுத்தி பேச மாட்டேன். மைக் இல்லைன்றக்காக உங்களை பத்தி கேவலமாவும் பேச மாட்டேன், எப்பவுமே ஒரே மாதிரி தான் பேசுவேன். எனக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நல்லாவே தெரியும் நம்ம மணிய. ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஓவர் கம் ஆகி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ரசிகர்களின் ரசிகன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணி கொண்டு கூடிய மணி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சுந்தரத்துல நம்ம ரசிகர்களின் ரசிகன் மணி அவங்களுக்கு ஒரு ஹானர் நம்ம பண்றோம். ராஜு மகிழ் நிதி Man with a plan right here. Still swagger a man right here. Yeah. Love bomb city. You know the Christian music you put it, Kalia? Raju Magilini. தங்கதுரனை வந்து மர நடுவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது போறதுக்குள்ளே வைப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தங்கதுரனை வந்து இதை அப்துல் கலாம் சார் மாதிரி, அப்துல் கலாம் சார் வந்து விவேக் சார் சொன்னதை இவரும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் அதுலேயும். அப்புறம் சரி, நமக்கு ஆட தெரில, சும்மா நிற்கலாம்னு பார்த்தா நம்ம டிஜி அண்ணன் பண்ண வைப்பில் வந்து என்னை அறியாமலே ஆடிட்டேன். கொஞ்சம் டான்ஸை கற்றுக்கிட்டு ஆடணும்னு நினச்சேன். எனக்கு ஆடவும் தெரியல, சும்மா அப்படி சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிற நான் பாட்டு குச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருந்துச்சு.
முன்னாடி போறதுக்கு வாய்ப்பு இல்ல, எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கணும் பிரேயர் பண்ணிக்கங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்க வந்தீங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆர் அசெம்பிள் இன் தி ஃப்ரண்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு ஈவெண்ட் இருக்குது. காபா ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுனால அவங்க ஒரு பொங்கல் ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. அங்கேயும் சம்ம பண்ணி இதே மாதிரி தான், அங்கேயும் வந்துட்டு டான்ஸு பெருசாக இல்லை, ஆனால் அதை தாண்டி நிறைய பண்ணான விஷயம். நான்லாம் வந்து தனியாக சோலோவாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் இந்த ரீல்ஸ் மாதிரியோ இல்லை டப் சும்மா டப்பிங்கோ இல்லை, ஓ அந்த டைலாகை வந்து நானாக பேசுகிறேன் அந்த மாதிரி பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விளாகும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விளாக் டெய்லி போடுங்க, அடிக்கடி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால் வந்து இதுக்கப்புறம் நிறைய விளாக் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்கிற விளாக்லாம் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இந்த காப் ஆப் நடத்தின இந்த ஈவெண்ட்டு விளாக் ஒன்று இருக்குது, அது எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மதுரையில் வந்துட்டு அதாவது அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாள் ஆச்சு, ஃப்ளட்டு டைமில் ஊற விட்டு போனேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் சென்னையிலேருந்து மதுரையில் ஒரு சின்ன ப்ரொமோஷன் இருந்துச்சு, அந்த ப்ரொமோஷனை முடிச்சுட்டு அம்மா பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். அப்போது வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வர முடியல, ஏன்னா அடுத்தது இந்த ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டு அப்படி அப்படின்ட்டு திரும்ப சென்னைக்கே போயிட்டேன். திரும்ப ஐஃபோன் ரிப்பேர் ஆகி கோயம்புத்தூர் சென்னை இப்படியே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அம்மாவை பார்க்க வந்து அது அங்கே நடந்த விஷயம் திரும்ப நேற்று காலையில் தான் ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்தேன். அப்போது வந்துட்டு அம்மா எப்படி சர்ப்ரைஸ் ஆணுச்சு அப்படின்ற ஒரு விளாக் இருக்குது, அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து இங்கே கிரிக்கெட் டீம் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் விளாண்ட விளாக் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஃப்ளட்டுக்கு முன்னாடி நான் பாபநாசம் போனேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தேன். அந்த பாட்டு லூசு பெண்ணை பாட்டெலாம் நானாக பாடியிருந்தேன்ல, அந்த விளாகும் இன்னும் எடிட் பண்ணவே இல்லை, அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த விளாக்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து வெப்சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. அங்கே கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃபன்னான விஷயம், கோவப்படுற விஷயம், சண்டை போடுற விஷயம், எமோஷ்னலான மூமெண்ட் எல்லாமே நடக்கும். அதுவும் வந்து நம்ம கேமராமேன் வந்து விளாக் எடுத்துக்கிட்டே தான் இருப்பார், அதுவும் அடுத்தடுத்த விளாகாக வரும். ஸோ விளாக் இதுக்கப்புறம் கண்டினியூவாக வரும் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வீடியோஸும் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி விட்டு அப்படியே பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜு மகி. பை.